Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மீது ஓ பன்னீர்செல்வம் உரையாற்ற சபாநாயகர் அப்பாவு அனுமதி கொடுத்தார். தொடர்ந்து பேசிய பன்னீர்செல்வம் விவாதமின்றி ஒருமனதாக மசோதாவை நிறைவேற்றியிருக்கலாம் என்றும், எனினும் மசோதாவை ஒருமனதாக அதிமுக வரவேற்பதாகவும் கூறினார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். கட்சிக்கு ஒருவர் என்ற முறையில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பேசிய பிறகு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அனுமதி கொடுத்தது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு, முக்கிய மசோதா என்பதால் முன்னாள் முதல்வர் என்ற முறையில் பேச வாய்ப்பு வழங்கியதாக கூறினார். ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்றோ அதிமுக உறுப்பினர் என்றோ கூறவில்லை என்றும், உறுப்பினர் பேசுகிறார் என்றுதான் கூறியதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டார். எனவே வேறு நோக்கம் இதில் கற்பிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். சுமூகமாக சட்டமன்றம் நடைபெறும் போது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து விவாதம் செய்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இருக்கையை விட்டு எழுந்து வந்து முழக்கம் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் நீடித்தது. பின்னர் ஓ பன்னீர்செல்வம் பேச அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பினர். நீங்க வந்து பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய ஐயா எடப்பாடி, நீங்க பழனிசாமி அவர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் சொல்லல. அவங்க கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க, உங்க கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க. இது முக்கியமான ஒரு மசோதா. Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now.